ஹியூமர் கிட்ஸி மேக் தி ட்ரெண்ட். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாருங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? பாதி காட்சி நடந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அப்படி கண் முடிச்சு இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. பாலா அந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்தவர் குழந்தை கண் முடிச்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கட் கட் கட்டுன்ட்டார். அந்த செட்டே அதிர்ந்து போச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுவும் லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், இவர் கட்டு கட்டுன்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்படியே கோபமாக திரும்பி பார்த்துருக்காரு பாலு மகேந்திரா. எது கட் சொன்னேன் இப்போ? இல்லை, இந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கணும்ல, அது கண் முழிச்சிருச்சு, அதனால தான் கட் சொன்னேன். இவர் கட் சொன்னது வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் இவர் சொன்ன காரணம் இருக்குல்ல, அது வந்து பாலுமகேந்திராவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் சரியாக சொல்லணுன்னா பாலுமகேந்திராவுடைய மனதிலே பாலா இடம் பிடித்த தருணம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். சந்தியாராம் திரைப்படம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சக்கரவேகம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஒரு கிடைச்சது. சார், வண்ண வண்ண பூக்கள் படத்தில் தானே பாலா அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அசோசியேட் டைரக்டர் நிலைக்கு உயர்ந்தார். உண்மைதான், அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செய்தவர் பாலா. அந்த படம் முடிகின்ற தருவாயில் பாலுமகேந்திராவுக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்தது. அந்த படத்தில் இளநெஞ்சே வா அப்படின்னு தொடங்குகின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருந்தது. அதில் ஒரு மரவட்டை பூச்சி அப்படி போகிற மாதிரி ஒரு ஷார்ட்டை போட்டிருந்தார் பாலா. அந்த பாடல் பிரிண்ட் ஆகி வந்தபோது அந்த ஷார்ட் இல்லை. பாலுமகேந்திராவுக்கு அப்படி இருக்கும், எங்கே அந்த ஷார்ட், ஏங்க அந்த ஷார்ட் இல்லைன்னு ஒன்று சுற்றி இருந்தவங்க சும்மா இல்லாமல் பாலா தான் அந்த ஷார்ட் வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டாங்க. அவருக்கு கோபம்னு அப்படி ஒரு கோபம், ஏன் வேணாம்னு சொன்னேன், நான் சொல்லலை, அவங்க தப்பாக சொல்கிறாங்க, அந்த ஷார்ட்லாம் எடுக்க சொல்லி நான் சொல்லலை அப்படின்னு இருக்காரு. நீ இல்லைன்னு சொல்கிற, ஆனால் நீ தான் எடுக்க சொன்ன, அவங்களாம் சொல்கிறாங்களே அப்படின்னு பாலுமகேந்திரா கேட்டப்போகுது. நான் அந்த ஷார்ட்டை எடுக்க சொல்லலன்னு சொல்கிறேன், அப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்டிருக்காரு பாலா. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் நீதிபதி மாதிரி ரெண்டு தரப்பையும் தான் விசாரிப்பேன். கூடாது சார், நான் சொன்னால் நீங்கள் நம்பணும், அப்படி இங்கே நம்பலைன்னா இங்கே நான் வேலை செஞ்ச புரியல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு பாலா. சார், மறுபடியும் படம் தானே பாலுமகேந்திரா சார் கூட இவர் பணியாற்றிய கடைசி படம்? உண்மைதான், அந்த படம் முடிவடைகிற கட்டத்திலேயே தான் அடுத்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டார் பாலா. ஏறக்குறைய இதுக்கு நடுவில் 7 ஆண்டுகள் கடந்துருச்சு. பாலுமகேந்திராவுக்கு இவரை பிரியர் வந்து அவ்வளோ உடன்பாடு இல்லை. இன்னும் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு போயினி, இன்னும் சினிமாவை தெரிஞ்சிட்டு இல்லை சார், நான் வந்து டேரக்டராக முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாலுமகேந்திராவுடைய பெருந்தன்மையை பாராட்டியாகும். தன்னுடைய படத்துக்கு இளையராஜா இசையமைக்கணும்னு விரும்பினார் பாலா. இளையராஜாவை வந்து போய் சந்தித்து பாலா கேட்டால் அவரை வெளியில் ஒத்துக்குவாரா? அன்றைக்கி வந்து பல முக்கியமான இயக்குநர்களே வந்து இளையராஜாவுடைய டேட்டுக்காக காத்து கொண்டிருந்த காலகட்டம். வண்ண வண்ண பூக்கள் படத்தில் பணியாற்றும் போது தான் இளையராஜா முதல் முதலாக பாலா பார்த்தாரு. அவருடைய இசையின் மேல வந்து அப்படி ஒரு நாட்டம் இருக்கு. இவர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க பாலாவை அழைச்சிக்கிட்டு இளையராஜா வீட்டுக்கு போனார் பாலுமகேந்திரா. என்ன பாலு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு தேடி வந்திருக்கீங்கன்னு ஒன்று, அசிஸ்டண்ட் பாலா இவன் டைரக்ட் பண்ணுறான், நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும், உங்கள பார்த்துட்டு நீ வந்து பிரசாத் ரெக்கார்டிங் தேட்டரில் என்ன வந்து பாரு, அப்புறம் பார்த்து கதை சொல்லு, நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு இளையராஜா. அதுக்கப்புறம் இளையராஜாவை சந்தித்து பாலா கதை சொல்லியிருக்காரு. கதை சொல்லி முடிச்சோடனே நல்ல ப்ரொடியூசராக படத்தை முடிச்சுடுவாங்களா அப்படின்லாம் அக்கறையோடு இளையராஜா விசாரிக்க, தெரியல சார் முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கார். இவர் படத்துக்கு பேர் வந்து அகிலன். அந்த படத்தில் யார் நடிக்கிறாங்களோ இல்லையோ, சிவகுமார் அந்த கதாநாயகனுடைய அண்ணன் பாத்திரத்தை நடிக்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருந்தார் பாலா. அவரை சந்தித்து பேசினார் பாலா. மேலே வந்து எப்போவுமே அன்று முதல் இன்று வரைக்கும் சிவகுமாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை உண்டு, நல்ல நட்பு உண்டு. அதன் காரணமாக அவர் நடிக்கிறேன் ஒத்துக்கிட்டார். இப்போ அந்த படத்துக்கான துவக்க வேலைகள் கோலாகலமாக நடந்துகிட்ருக்கு. நாளை காலையில் பூஜை, முதல் நாள் இரவு செய்தி வருது பாலாவுக்கு இந்த படம் ட்ராப். என்ன சொல்கிறீங்க? என்ன இல்லை, பிரச்சனைகள் இந்த படத்தை எடுக்க போகிறது இல்லை. ஆனால் அதுக்காக இந்த பூஜையை நிறுத்தலை, அவங்க எடுக்கவே போகிறதில்ல அப்படின்னு முடிவு செய்துட்ட பிறகு நடந்த பூஜை அது அப்படின்னு கூட சொல்லலாம். இளையராஜா வந்தார், வாழ்த்தினார், எல்லாம் நடந்தது. அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு பெரிய கேப்பு, என்ன பண்ணுறதுனே தெரியல பாலாவுக்கு. இதுக்கிடையில் மதுரைக்கு ஒரு முறை போயிருந்தார் பாலா. அப்போ அவருடைய அப்பா பாலா கிட்ட சொன்னார், என்னுடைய ஃப்ரெண்டு கந்தன் ஏதோ ஒன்று பார்க்கணுன்றாண்டா, போய் பார்த்துட்டு சரின்னு ஒரு கந்தனை பார்க்க போகிறார். அந்த கந்தன் தான் சேது படத்தை தயாரித்த கந்த சாமி. அவர் சொல்கிறாரு, தம்பி நான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கேன், நீ ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க, அதனால் எனக்கு ஒரு மேலே நம்பிக்கை இருக்குது, உன்னை வச்சு படம் எடுக்கிறேன், எனக்கு இந்த படத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, சினிமாவே தெரியாது, நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும், பணம் மட்டும் நான் கொடுப்பேன், நல்ல படத்தை நீ எடுத்துடணும்
அப்படின்னு பாலா கிட்ட சொன்னார். பாலா உற்சாகமாக சென்னைக்கு வந்தார் படம் எடுக்கிறதுக்காக. இப்போ அவர் கையில் மியூசிக் டைரக்டர் இளையராஜா இருக்கார், சிவகுமார் இருக்கார், கதாநாயகனை தேடும். அப்போ மிகப்பெரிய திறமை இருந்தும் வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருக்காரு விக்ரம். விக்ரமை சந்திக்கிறார். இது மாதிரி ஒரு கதை அப்படின்னு கேட்டவுடனே விக்ரம் பரவசமாட்டார். இது மாதிரி ஒரு கதையை தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது மாதிரி ஒரு கதைக்காகத்தான் அப்படின்னு. அப்போ பாலா விக்ரம்கிட்ட சொல்கிறாரு, இது வந்து ரெகுலராக ஆஃபீஸ் போகிற மாதிரியோ இல்லை படப்பிடிப்பு போகிற மாதிரி காலத்தில் 9-6 மணிக்கு ஷூட்டிங்கில் கலந்துட்டு போகிற மாதிரியான படம் இல்லை. இந்த படம் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணணும், படத்துக்காக வெயிட்டை குறைக்கணும், முகத்தை மாற்றணும், தோற்றத்தை மாற்றணும், இப்படிலாம் பல விஷயம் இருக்குது. கமல்ஹாசன் ஒரு திரைப்படத்துக்கு எப்படிலாம் தன்னை மாற்றிக்குவாரோ அது மாதிரி நீங்கள் முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு விக்ரம்கிட்ட சொல்கிறார். விக்ரம், இப்படி ஒரு வாய்ப்புக்கு தானே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், நிச்சயமாக நான் என்ன சொல்கிறீங்களோ பண்ண தயார் அப்படின்னு அந்த படத்துக்குள்ளே வந்தார். அப்படித்தான் சேது திரைப்படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிச்சு. ஆனால் அதே வேகத்தில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்ததா என்றால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சார், இந்த படப்பிடிப்பின் போது தான் ராதிகாவோடைய டெலிஃபிலிமில் நடிக்க போனார் இல்லையா? ஆமாம், அதுக்கு காரணம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நின்று போனது தான். இந்த படம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் பெப்சி தொழிலாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பிரச்சனை வந்தது, அதனால் படப்பிடிப்புகள் எல்லாமே நிறுத்தப்பட்டது. என்ன பண்ணுறதுன்னு ரெண்டு பேருக்குமே புரியல. அப்போ இந்த டெலிஃபிலிம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு விக்ரம் கிடச்சிது. ராதிகா கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டுருக்காரு விக்ரம். இப்போ நான் ஒரு சினிமா நடிச்சிட்ருக்கேன், மிக நல்ல கதை, அருமையான இயக்குனர், மிகப்பெரிய ஹிட்டாகவும் நினைக்கிறேன். ஹிட் ஆச்சுன்னா சினிமாவில் கதாநாயகன் ஆவேன், இல்லைன்னா நீங்கள் கூப்பிடுங்க டெலிவிஷனுக்கு வந்து உங்கள் சீரியலில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டெலிஃபிலிமுக்கு நடிக்க போனார் விக்ரம். அவர் நடித்து முடிச்சுட்டு வந்ததுக்கு பின்னால் தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பு திரும்பவும் துவங்கிச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போ வறுமையின் உச்சத்தில் இருந்தவர் தான் பாலா. அதே மாதிரி விக்ரமுக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் கிடையாது, சின்ன சின்ன வாய்ப்புகள், அங்கங்கே டப்பிங் பேசுறது, இப்படி தான் அவருடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருந்தது. ராதிகா கொடுத்த 60,000 ரூபா சம்பளத்தை 30,000 ரூபா கொண்டு வந்து பாலா கிட்ட கொடுத்துருக்காரு விக்ரம். நீங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். இதில் 60,000 ரூபா கிடச்சிது, நீங்கள் 30,000 வச்சிங்க, நான் 30,000 எடுத்துக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நட்பு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இடைந்தது. இதுக்கு நடுவில் பல போராட்டங்கள், இந்த போராட்டங்கள்லாம் முடிஞ்சு அந்த படம் தயாராச்சு. தயாரான உடனே பெண்ணிசை சேர்ப்புக்காக இளையராஜா கிட்ட படத்துக்கு அழைச்சி காமிச்சிருக்காரு. படம் பார்த்துட்டு வெளியில் வந்த இளையராஜா சொன்னார், அதுதான் பாலாவுக்கு வந்து மிகப்பெரிய சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லணும். அதாவது நாம் டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்ற நம்பிக்கை அவர் பாலாவுக்கு விதைச்சது அதுன்னு கூட சொல்லலாம். இதுதான் ஏன் படம் அப்படின்னு பாலாவை பாராட்டினவர், எல்லா டைரக்டரையும் கூப்பிடுறியா தமிழ்நாட்டில், கூப்பிட்டு எல்லாருக்கும் படத்தை போட்டு காட்டு, நீ யார்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இளையராஜா அந்த அளவுக்கு பாராட்டினாலும் அந்த படத்தை அவ்வளோ எளிதிலே விநியோகத்தில் ஏற்றுக்கொண்டார்களா இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். எவ்வளோ ப்ரொஜெக்ஷன், எனக்கு தெரிஞ்சு ப்ரொஜெக்ஷன் தேட்டர்லேயே 100 நாள் ஒன்று படம்னா அது சேது திரைப்படம் தான். இன்றைக்கு தமிழ் சினிமா உலகம் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா அரசியல் எல்லாரும் கொண்டாடுறாங்க அந்த படத்தை. அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை பாலா கொடுத்து அப்படின்றதும், விக்ரம் வந்து அதுக்கு முன்னால் சியான் விக்ரமே ஆனார் அப்படின்றதும் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த படத்தை வாங்க யாரும் முன்வரல, பல போராட்டங்களுக்கு பின்னால் அந்த படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன முதல் நாள் காலையில் பெரிய பரபரப்பான வரவேற்பு இல்லை, மதியம் மாலை இரவு காட்சிக்கு அப்புறம் மெல்ல மெல்ல அப்படியே ஜனங்கள் திரள் திரளாக வர ஆரம்பித்தாங்க தேட்டருக்கு. மிகப்பெரிய வெற்றி படமானது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அடையாளத்தை பாலாவுக்கும் பெற்றுத்தந்தது, விக்ரமுக்கும் பெற்றுத்தந்தது அப்படின்னு தான் சொன்னேன். சார், நந்தாவில் ராஜ்கிரண் நடிக்கிற கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் நடிக்கிறந்தாராமே? ஆமாம் ஆமாம், சிவாஜியுடைய மிக தீவிரமான ரசிகர் தான் பாலா. சிவாஜிக்கு கதை சொல்கிறதுக்காக ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருக்கார். ஏதோ 4-5 பேர் இருந்து கதை கட்டிருந்தா கூட தைரியமாக கதை சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். சிவாஜி வீட்டுக்கு போனவங்க தான் தெரியும், ஒரு நீள ஹால், அங்கே கம்பீரமாக சிவாஜி உட்காந்துருக்கார். இவர் உள்ளே போயிருக்கார், போனவுடனே வா அப்படின்ன உடனேவே பாதி காலி. அதிகமாக அவர்கிட்ட பரிச்சயம் இல்லை அப்படின் போது இன்னும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தானே இருக்கும். இந்த தடுமாற்றத்தோடு கதையை சொல்லி முடிச்சிருக்காரு. ஆனால் என்ன காரணத்தாலும் அந்த படத்தில் சிவாஜி கடைசியாக நடிக்கலை. நடிச்சிருந்தான்னா அந்த படத்தினுடைய டைமென்ஷனே ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த படத்தில் வந்து ஒரு பக்கம் ராஜ்கிரண் அற்புதமாக நடிச்சிருந்தார், இன்னொரு பக்கம் சூர்யா. சூர்யாவை வந்து ஒரு நடிகனாக்கிய திரைப்படம் அப்படின்னு கூட அந்த படத்தை சொல்லலாம். அதுக்கு முன்னால் வந்து சூர்யாவுக்கே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்தது சினிமா உலகத்தின் பேரில். இந்த படத்தில் நடித்ததுக்கு பின்னால் தான் அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த சினிமா உலகத்தில் நாமளும் நின்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து சூர்யா கிட்ட விதைச்ச திரைப்படமாக அது அமைஞ்சது. வேலை வாங்குறதுல வந்து மகா கட்டிக்காரர் பாலா அப்படின்னு தான் சொல்லணும், எந்த நடிகராக இருந்தாலும். அதனால தான் அவருடைய இயக்கத்தை நடிக்கணும் அப்படின்னு பல பேர் ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி வித்தியாசமான படைப்புகள், ஒவ்வொரு படமும் ஒரு படத்துக்கு ஒரு படம்
வித்தியாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா படைப்புகளும் வித்தியாசமான படைப்புகளாக அமைஞ்சது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த நான் கடவுள் திரைப்படம்லாம் இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்கள் பேசுகின்ற படமாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய கதையமைப்பு மட்டும் இல்லை, அதை பாலா காட்சிப்படுத்தியிருந்த விதம். ஆர்யா வந்து ஒரு புது டைமென்ஷனில் அந்த படத்தில் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் எத்தனை படம் எந்த படமாக இருந்தாலும் பாலாவினுடைய முத்திரை அந்த படத்தில் இருக்காமல் இருக்கிறதே இல்லை. சார், சேதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுற இயக்குனராக பாலா இருக்கார். அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பாலா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதோடைய தன்னம்பிக்கை. ஆனந்தவிடனில் ஒரு முறை வாசகருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தார் பாலா. அப்போ ஒரு வாசகர் பாலா கிட்ட கேட்டிருந்தார், ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகிய ரெண்டு பேரையும் நீங்கள் இயக்குவீங்களா? சத்தியமாக நிச்சயமாக இயக்க மாட்டேன் அப்படின்னு அதில் பதில் சொல்லியிருந்தார் அவர். அதே மாதிரி உங்கள் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு என்ன தகுதி, திறமை, பணம் எது அப்படின்னு கேட்டபோது, பணம் அழகு இதெல்லாம் இல்லாமல் திறமை மட்டுமே உள்ள ஒரு திறமைசாலியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவரை வச்சு தான் அடுத்த படத்தை எடுக்க போகிறேன். அந்த தன்னம்பிக்கை தான் பாலாகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னி வரைக்கும் இந்த சினிமா உலகில் பாலா ஒரு வித்தியாசமான இயக்குனராக இருக்காருன்னா அதுக்கு காரணம் இது போன்ற அவருடைய சிந்தனைகள் தான். அந்த இடத்த வந்து யாராலும் அவர் வெளியிலே தொட்டு விட முடியாது அப்படின்றது தான் உண்மை. சார், இயக்குனர் பாலா பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸோட அடுத்த அறிந்துமுறைகளும் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.